மாகாணம், பாதிக்கப்பட்ட மாகாணங்கள், அதிலும் எங்களுடைய வடக்கு மாகாணம் யுத்தத்துக்கு இறுதி போருக்கு இறுதி யுத்தத்திலே முகம் கொடுத்த ஒரு மாகாணம். அதிலே கூடிய எங்களுடைய மாகாணத்திலே நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. உண்மையிலே இந்த ஐந்து மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த காலங்களில் இங்கிருந்து கொழும்புக்கு செல்ல முடியாத ஒரு நிலை இருந்தது. அந்த வேலைகளில் எத்தனையோ பயன்களை பெற வேண்டிய நிலையில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்தந்த நேரங்களில் உரியவைகளை பெற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது. ஆகையால் இன்று இந்த நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இன்று நாங்கள் நிறைய எங்களுடைய வேலை திட்டங்களை செய்திருக்கின்றோம். உண்மையிலேயே ஏனைய மாகாணங்கள், ஏனைய மாவட்டங்களில் இருந்து வடக்கு மாகாணத்தை குறிவைத்து செய்யப்படுகின்ற அனைத்து செயல்களும் தடுத்து நிறுத்தப்பட்டு வருகின்றன. உண்மையிலே அந்த வெற்றிடங்களை பார்த்தால் இலங்கை ஜோதிக்கான வெற்றிடங்கள் கூடி தெற்கிலிருந்துதான் வடக்கு மாகாணத்திலே கடந்த காலங்களில் நிரப்பப்பட்டன. ஆனால் இன்று நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம். அதற்கும் அப்பால் இன்று பெண்களை தலைமுத்துமாக கொண்ட குடும்பங்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானத்தை பெற்றுத்தரும் வகையில் எங்களுடைய கௌரவ பிரதமர் அவர்கள் கிள்ளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற அரச காணிகளை இனம் கண்டு அந்த ஐந்து மாவட்டத்துக்கு உட்பட்ட பெண்களுக்கு அதை வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். அதே போல் அவர்கள் எதிர்வரும் காலங்களில் தங்களுடைய குடும்பங்களை தாங்களே கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். இவர்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுத்தர வேண்டும். அதற்கு நிறைய தொழிற்சாலைகளை நாங்கள் இங்கே ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு நிறைய எங்களுடைய தொழிற்சாலைகளை நிரப்பதற்கு ஆரம்பிப்பதற்கு வெளிநாடுகளில் இருந்து எத்தனையோ இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வருகின்ற வேலைகளிலும் திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள். அவைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காத அவர்கள் இங்கே கொண்டு வந்து எங்களுடைய இளைஞர் ஜோதிகளுக்கு வேலை வாய்ப்பை அளிக்க வேண்டும். அதே போல் இந்த உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் ஊடாக இன்று எட்டாவது பிரதேச செயலகத்திலே நாங்கள் இதை நடாத்தி வருகின்றோம். இந்த பிரதேச செயலகங்களின் ஊடாக ஏனையும் ஏழு பிரதேச செயலகங்கள் இருக்கின்றன. அவைகளும் இந்த அனைத்து அங்கிருக்கின்ற எங்களுடைய மக்கள்